ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டம் சித்தேப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த அஜித், அமரன், வருண் ஆகியோர் கடந்த மே 7ஆம் தேதி கிராமத்தில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள மலைக்குன்றின் மீது பழமையான அங்கம்மா கோவில் அருகே தேனெடுக்க சென்றனர். இதையறிந்த அதே ஊரை சேர்ந்த சுப்பிரமணியம் வெங்கடேஸ்வரனும் அங்கு சென்றனர். அப்பொழுது ஒரு பெரிய பாறைக்கடியில் புதையல் போன்று சொம்பு இருப்பதை பார்த்து சந்தேகமடைந்த வருண் சக நண்பர்களுடன் சேர்ந்து அந்த பாறையை அகற்றினர். அப்பொழுது அதன் அடியில் ஒரு பித்தளை சொம்பு இருந்தது. அதை வெளியே எடுத்து உடைத்த பொழுது அதில் மண் கலந்த தங்க காசுகள் இருப்பதை பார்த்து வருண் சொம்பில் இருந்த தங்க நாணயங்களை எடுத்துக்கொண்டு காலி சொம்பை ஏரியில் வீசிவிடும்படி கூறி வருணையும் சுப்பிரமணியத்தையும் மிரட்டி அனுப்பி வைத்தனர். ஆனால் அதற்குள் வருண் அந்த தங்க காசுகளை அவர்களுக்கு தெரியாமல் செல்போனில் போட்டோ எடுத்துக்கொண்டு சென்றான். இந்த நிலையில் உறவு முறையில் சகோதரர்களான அஜித், அமரன், வெங்கடேஸ்வரன் ஆகியோர் அந்த நாணயங்களை சென்னைக்கு கொண்டு விற்பனை செய்தனர். இதில் சுமார் 770 கிராம் தங்கத்தை உருக்கி நகைகள் செய்து கொண்டும் 400,000 பணத்தை கார் மற்றும் ஆட்டோ வாங்கினர். தனது சகோதரி மகளிர் குழு மூலம் வாங்கிய 1,00,000 கடனையும் அடைத்தனர். அஜித் மற்றும் அமரனின் நடத்தையில் சந்தேகமடைந்த வருண் தனது சகோதரியிடம் புதையல் சொம்பில் கிடைத்த தங்க காசுகளை காண்பித்து நெல்லூர் மாவட்ட SP மற்றும் கலெக்டரிடம் காண்பித்து அந்த புதையலை மீட்க வேண்டுமென புகார் அளித்தனர். இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து பல கோணங்களில் விசாரித்தனர். இதனையடுத்து நெல்லூர் ஊரக DSP வீராஞ்சநேய ரெட்டி தலைமையில் பொட்லகுரு இன்ஸ்பெக்டர் சங்கமேஸ்வர ராவ், SSI கரிமுல்லா மற்றும் போலீசார் அஜித், அமரன், வெங்கடேஸ்வரன் ஆகியோரை பிடித்து சென்னையில் விற்கப்பட்ட தங்க நாணயம், 14,00,000 ரூபாய் பணம், 21 சவரன் தங்கம் ஆபரணங்கள், 436 சிறிய தங்க நாணயங்கள், 63 பெரிய தங்க நாணயங்கள், 1 ஜைலோ கார், 1 பயணிகள் ஆட்டோ ஆகியவை பறிமுதல் செய்தனர். ஏரியில் வீசப்பட்ட பித்தளை சொம்பை எடுக்க போலீசார் 10 அடி ஆழத்தில் நீச்சல் வீரர்கள் உதவியுடன் தேடும் பணியில் ஈடுபட்டனர். 2 மணி நேரம் தேடியும் அங்கு சொம்பு கிடைக்கவில்லை. இந்நிலையில் சித்தேப்பள்ளியில் புதையல்கள் எதுவும் இல்லை எனவும், எனவே புதையல் இருக்கலாம் என சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், JCP மூலம் யாரேனும் சென்று தோண்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்தனர்.